இயற்கை யுரேனியத்தில் உள்ள பிளவுரு U235 இன் விழுக்காடு 0.72%, 78%, 0.78%, 99.78%. சரியான விடை 0.72%. ஒரு கதிரியக்க தனிமம் பீட்டா கதிர் வெளியிடும் போது அதன் அணு எண்ணில் ஏ 1 அதிகரிக்கிறது, பி 2 குறைகிறது, சி 4 குறையும், டி மாற்றம் எதுவும் இல்லை. சரியான விடை ஏ 1 அதிகரிக்கிறது. ஆல்பா துகள்கள் சிதைவுறுவதால் யுரேனியம் ஏ தோரியமாக மாறும், பி சோடியமாக மாறும், சி ஆக்டினியாக மாறும், டி ரேடியமாக மாறும். சரியான விடை ஏ தோரியமாக மாறும். மின்காந்த அலைகளில் மிக அதிக அலை நீளம் கொண்ட அலை ஏ கண்ணுறு ஒளி, பி காமா கதிர்கள், சி ரேடியோ அலைகள், டி மைக்ரோ அலைகள். சரியான விடை சி ரேடியோ அலைகள். மைக்ரோ அலைகள் உருவாக்க உதவும் கருவி ஏ மின்னிறக்க குழாய், பி ஆவி விளக்கு, சி குளிர்ச் குழாய், டி மேக்னட்ரான். சரியான விடை டி மேக்னட்ரான். எக்ஸ் கதிர்கள் செல்ல முடியாத ஊடகம் ஏ எலும்பு, பி மரக்கட்டை, சி கண்ணாடி, டி உடல் சதை. சரியான விடை ஏ எலும்பு. ஒளிரும் பொருளுக்கோர் எடுத்துக்காட்டு ஏ துத்தநாக சல்ஃபைடு, பி சோடியம் குளோரைடு, சி டங்ஸ்டன் இலை, டி மாலிப்டினம். சரியான விடை ஏ துத்தநாக சல்ஃபைடு. கதிரியகத்தின் போது வெளிப்படும் கதிர்கள் டேஷ் எனப்படும் ஏ பெக்கோரால் கதிர்கள், புற ஊதா கதிர்கள், சி எக்ஸ் கதிர்கள், டி காமா கதிர்கள். சரியான விடை ஏ பெக் கொரால் கதிர்கள். இயன் மருத்துவ முறையில் பயன்படும் கதிர்வீச்சு ஏ மைக்ரோ அலைகள், பி எக்ஸ் கதிர்கள், சி அகச்சிவப்பு கதிர்கள், டி காமா கதிர்கள். சரியான விடை சி அகச்சிவப்பு கதிர்கள். குளிர்ச் குழாயில் அளிக்கப்படும் மின்னழுத்தம் ஏ 10,000 வோல்ட், பி 100 வோல்ட், சி 100,000 வோல்ட், டி 1,000 வோல்ட். சரியான விடை சி 100,000 வோல்ட். கள்ள ரூபாய் நோட்டுகளை கண்டறிய பயன்படுவது ஏ புற ஊதா கதிர்கள், பி காமா கதிர்கள், சி எக்ஸ் கதிர்கள், டி கண்ணுறு ஒளி. சரியான விடை ஏ புற ஊதா கதிர்கள். தொலைபேசி செய்தி தொடர்புகளில் பயன்படுவது ஏ மைக்ரோ அலைகள், பி எக்ஸ் கதிர்கள், சி அகச்சிவப்பு கதிர்கள், டி கண்ணுறு ஒளி. சரியான விடை ஏ மைக்ரோ அலைகள். ரேடியோ ஒளிபரப்பில் பயன்படும் மின்காந்த அலைகள் ஏ கண்ணுறு ஒளி, பி புற ஊதா கதிர்கள், சி ரேடியோ அலைகள், டி மைக்ரோ அலைகள். சரியான விடை சி ரேடியோ அலைகள். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க பயன்படுவது ஏ எக்ஸ் கதிர்கள், பி அகச்சிவப்பு கதிர்கள், சி எக்ஸ்ஒய் கதிர்கள், டி காமா கதிர்கள். சரியான விடை பி அகச்சிவப்பு கதிர்கள். கதிர்வீச்சின் அலகு ஏ வினாடி, பி
ஜூல் சி வாட் டி ரஞ்சன் சரியான விடை டி ரஞ்சன் கதிரியக்க தனிமம் ஒரு ஆல்பா துகள்களை உமிழ்ந்து சிதைவுறும்போது அதன் நிறை எண் ஏ 1 அதிகரிக்கிறது பி 4 குறையும் சி 1 குறையும் டி 2 அதிகரிக்கிறது சரியான விடை பி 4 குறையும் கதிரியக்க தனிமம் ஒரு ஆல்பா துகள்களை உமிழ்ந்து சிதைவுறும்போது அதன் அணு எண் ஏ 2 அதிகரிக்கும் பி 4 அதிகரிக்கும் சி 4 குறையும் டி 2 குறையும் சரியான விடை டி 2 குறையும் எக்ஸ் கதிர்களை உருவாக்க பயன்படும் கருவி ஏ குளிர்ச்சி குழாய் பி மின்னியற்றி சி அணுக்கரு உலை டி அலையியல் டி சரியான விடை ஏ குளிர்ச்சி குழாய் பின்வருவனொற்றுள் எது மின்காந்த இயல் அற்றது ஏ காமா கதிர்கள் பி அகச்சிவப்பு கதிர்கள் சி ஆல்பா கதிர்கள் டி புற ஊதா கதிர்கள் சரியான விடை சி ஆல்பா கதிர்கள் கதிரியக்க தனிமம் பி துகள்களை உமிழ்ந்து சிதைவரும்போது அதன் அணு எண் ஏ 1 அதிகரிக்கிறது பி 2 குறைகிறது சி 1 குறைகிறது டி 2 அதிகரிக்கிறது சரியான விடை ஏ 1 அதிகரிக்கிறது எக்ஸ் கதிர்கள் இதன் வழியே செல்லாது ஏ கார்பன் பி கண்ணாடி சி கால்சியம் டி தங்கம் சரியான விடை டி தங்கம் தூய கருப்பு பொருளின் எதிரொலிக்கும் திறன் ஏ முடிவுற்றது பி 0 சி 0 1 இடையில் டி 1 சரியான விடை பி 0 திடீர் வளிமண்டல அழுத்த குறைவின் அறிகுறி ஏ புயல் பி தெளிவான வானிலை சி மழை டி குளிர் சரியான விடை ஏ புயல் ஒரு முகவையில் உள்ள நீரில் மிதக்கும் பனிக்கட்டி உருகிவிட்டால் நீர்மட்டம் ஏ மாறாது பி அதிகரிக்கும் சி உறையும் டி குறையும் சரியான விடை ஏ மாறாது பீக்கர் முழுவதும் நிரப்பப்பட்ட நீரில் மிதக்கும் காருக்கு ஏ பெர்னோலி தத்துவம் பி ஆர்கிமிடிஸ் தத்துவம் சி நீர் மூலக்கூறுகளின் கவர்ச்சி விசை டி பாக்கியல் விதி சரியான விடை சி நீர் மூலக்கூறுகளின் கவர்ச்சி விசை சிறப்பு கேள்வி கோள்களுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசையை சரியாக கூறிய விஞ்ஞானி நியூட்டன் டாலமி கெப்ளர் கலிலியோ விடை தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மிக்க நன்றி